பல இறக்குமதி தடைகள் நீக்கம். வாகன இறக்குமதி கட்டுப்பாடு குறித்து இன்று வெளியான புதிய தகவல். குறைவடையும் கோழி இறைச்சியின் விலை. முதலாம் தரமானவர் அனுமதி. வருகிறது புதிய விதிமுறை. நாளைய நாளுக்கான வானிலை முன் அறிவிப்பு. இலங்கையில் பல பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய தகவல் வெளியிட்டுள்ளார். ருவான்பல பிரதேசத்தில் இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்த சுமார் 286 வகையான பொருட்களின் இறக்குமதி தடைகள் நேற்று இரவு முதல் நீக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2020 April 16 747 வகையான பொருட்களுக்கும், 2020 May 22 1077 வகையான பொருட்களுக்கும், 2022 August 24 1467 வகையான பொருட்களுக்கும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் அந்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி கட்டுப்பாடுகள் பல சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது நீக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் 928 வகையான பொருட்களுக்கு மேலும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் உள்ளன. அவற்றில் 306 வாகனங்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் 1 kg கோழி இறைச்சியை 1200 ரூபாவாக குறைக்க முடியும் என கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது 1 kg கோழி இறைச்சியின் விலை 1300 ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விலையை குறைப்பதற்கு அமைச்சருடன் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் எனவும் அமைச்சருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த உற்பத்தியாளர்கள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். 2024 கல்வியாண்டுக்கு முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதில் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதையடுத்து முதன்முறையாக மாற்றுத்திறனாளி சிறுவர்களை முதலாம் தரத்தில் சேர்ப்பது தொடர்பான ஏற்பாடுகளும் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் முதலாம் தர மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் உடனடியாக அழைக்கப்படும் எனவும் அதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாளைய நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் வெளியிடப்பட்ட குறித்த அறிக்கையில், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 mm அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. பல இறக்குமதி தடைகள் நீக்கம். வாகன இறக்குமதி கட்டுப்பாடு குறித்து இன்று வெளியான புதிய தகவல். குறைவடையும் கோழி இறைச்சியின் விலை. முதலாம் தரமானவர் அனுமதி. வருகிறது புதிய விதிமுறை. நாளைய நாளுக்கான வானிலை முன் அறிவிப்பு.